ஹாய், ஹலோ, வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 100% இலவச மருத்துவம். புதுச்சேரியில் இயங்கி வரக்கூடிய இலவச மருத்துவமனைகளில் இந்திரா காந்தி அரசு மருத்துவமனையும் ஒன்று. இதை கதிர்காமம் மருத்துவமனை அப்படின்னு சொல்லலாம். இந்த ஹாஸ்பிட்டலில் வாரத்தில் 5 நாள் ஓபிடி உண்டு. சனி ஞாயிறு கிடையாது. திங்கக்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஓபிடி போயிட்டு ட்ரீட்மெண்ட் இலவசமாக எடுத்துக்கலாம். இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வெளியூர்லேருந்து வரவங்க தங்கி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் வசதியாக ஹோட்டல்ஸும் பக்கத்துலேயே இருக்குங்க. மருத்துவம் பார்க்கும்போது மருந்துகள் எல்லாமே ஹாஸ்பிட்டல் உள்ளேயே கிடைக்கும். அப்படி ரொம்ப அவசியமாக மருந்து வெளியே வாங்கணும்னாலும் மெடிக்கல் ஷாப்பும் பக்கத்துலேயே இருக்குங்க. இந்த ஹாஸ்பிட்டல் பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்டில் இருந்து 4 கிலோமீட்டர் தூரத்துலேயும், ஜிப்மர் மருத்துவமனையிலிருந்து 1.5 கிலோமீட்டர் தூரத்துலேயும், மேட்டுப்பாளையம் ஜங்ஷனில் இருந்து 1.5 கிலோமீட்டர் தூரத்துலேயும் அமைஞ்சிருக்கு. இந்த ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு பஸ் வசதி, டெம்போ வசதி நிறைய இருக்குங்க. உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் பாண்டிச்சேரியை பற்றி டேட்டா பேஸ் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் மாஸ்க் மனிதன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஹாஸ்பிட்டல், அதாவது இந்திரா காந்தி மருத்துவமனை இருக்கு இல்லைங்களா, இது 34 ஏக்கர் பரப்பளவில் 2010 ஆரம்பித்தாங்க. இது ஹாஸ்பிட்டலாக மட்டும் இல்லாமல் கல்லூரியாகவும் செயல்பட்டு வருது. இங்கே நிறைய மாணவர்கள் மருத்துவம் படிச்சுட்டு மருத்துவர்களாக வேலை செஞ்சுட்டும் இருக்காங்க. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு 4 கேட்டு, அதாவது 4 வழிகள் கொண்டதாக இருந்திருக்குங்க. 2-வீலர் பார்க்கிங், 4-வீலர் பார்க்கிங் வசதியும் இருக்குது. பாண்டிச்சேரியில் இலவசமாக இயங்கி வரக்கூடிய மருத்துவமனைகளில் ஜிப்மர் மருத்துவமனை, ஜிஹெச்சு, ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை, இந்திரா காந்தி மருத்துவமனையும் ஒன்றுன்னு நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா. இந்திரா காந்தி மருத்துவமனை இலவசமாக நம்ம வந்து இயங்கி வரக்கூடியதுன்னு ஏற்கனவே நம்ம தெரிவிச்சிருந்தோம். இங்கே போயிட்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துருந்தீங்கன்னா அதை பற்றி கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.